ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಸದಾಶಿವ ಸಮಾರಂಭಾಂ ಶಂಕರಾಚಾರ್ಯ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2023, தமிழ் மாதம், சோபகிருத வருடம், உத்தராயண புண்ணியகாலம், வைகாசி மாதம், கடைசி நாள் 32ஆம் தேதி. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தை பார்க்கலாம். சூரியோதயம் காலை 5:43 மணியளவில், கிழமை வியாழக்கிழமை. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். மதியம் 2:12 வரை அதன்பின் கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. திதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி காலை 8:32 வரை அதன் பின் கிருஷ்ணபக்ஷ திரயோதசி. யோகம் சுகர்மம் யோகம் மறுநாள் காலை 2:03 வரை அதன் பின் திருத்தி யோகம். கரணம் தைத்தூலை கரணம் காலை 8:32 வரை அதன் பின் கரசை கரணம் இரவு 8:33 வரை அதன் பின் வனசை கரணம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள்: அபிஜித் முகூர்த்தம் காலை 11:44 மணி முதல் 12:35 மணி வரை, அமிர்த காலம் காலை 9:17 மணி முதல் 10:56 மணி வரை, நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் மதியம் 1:46 மணி முதல் 3:23 மணி வரை, யமகண்டம் காலை 5:43 மணி முதல் 7:19 மணி வரை, குளிகை காலம் காலை 8:56 மணி முதல் 10:33 மணி வரை. இன்றைய நாளுக்கான தமிழ் யோகம் சித்த யோகம் மதியம் 2:12 வரை அதன் பின் மரண யோகம் தொடங்குது. இன்று தெற்கு சூலம். இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள். இன்று ஹஸ்தம், அதன் பின் சித்திரை நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய நாளுக்கான கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கலாம். ரிஷப லக்னம். லக்னத்தில் சூரியன் மற்றும் புதன். சூரியன் மாலையில் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறார். கடகத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி, மேஷத்தில் சந்திரன், ராகு மற்றும் குரு. இந்த கோச்சார கிரக நிலவரத்தின் அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போது பார்க்கலாம். அன்பான மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாள் இந்த நாளாக இருக்கும். எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்போகுது. வேண்டிய வசதிகள் கிடைக்கும். என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேறத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் இன்றைய தினத்தில் அற்புதமாகவே நீங்கள் செய்ய போகிறீங்க. கையில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கையில் அதிகம் பணம் இருக்கிறது. செலவுகள் போக சேமிப்பை பற்றி சிந்திக்கிறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் செய்வீங்க. இல்லத்தின் தேவைகள் பூர்த்தியாகும். ஃபேமிலியோட வெளியில் போகிறது, சந்தோஷமாக நேரம் செலவழிக்கிறது, வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்ல விஷயங்களை பற்றி பேசிக்கொள்வது, இதெல்லாம் இல்லங்களில் நடைபெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். திருமணமானவர்களுக்கு அந்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்றைய தினத்தில் கூட்டுத்தொழில் வியாபாரத்தினால் நல்ல லாபத்தை இன்றைய தினம் காண்பீங்க. அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கும். காரியங்களை பேசியே இன்றைய தினத்தில் அற்புதமாக சாதித்து கொள்றதெல்லாம் நீங்கள் செய்ய வாய்ப்புகள் உண்டு. எல்லா வகையிலும் இருந்த தடங்கல்கள் நீங்கி நல்லவைகள் அதிகம் நடைபெற இன்றைய தினம் சாத்தியக்கூறுகள் அதிகம். இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் காணப்படுது. கார்த்திகை நட்சத்திரம் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் உற்சாகத்தோடு இன்றைய தினம் நீங்கள் காணப்பட போகிறீங்க. இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்கள் இன்றைய தினம் கடினமாக உழைக்க போகிறீங்க. வேலைக்கு சலிப்பு அப்படிங்கிறது இருக்காது. ஓவர் டைம் கூட சில நேரத்தில் பார்க்குற மாதிரியான சூழல் வேலை செய்கிற இடத்துல இருக்கலாம். திடீர் பிரயாணங்கள், அன்பிளான்டு டிராவல்ஸ் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அசௌகரியமான பிரயாணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். மனரீதியாக ஏதோ ஒரு சின்ன கவலை, ஒரு குழப்பம், உங்களை வந்து முடிவெடுக்க விடாமல் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இருக்குது.
அதனால் முக்கியமான முடிவுகள், முக்கியமான ஒரு விஷயத்தில் மீட்டிங்கில் போய் பேசணும், இந்த மாதிரியான சந்தர்ப்ப சூழல்கள்லாம் அமையுதுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். மனதை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இடங்களில் வந்து நம்ம இருக்கிறது அப்படிங்கிறத இன்றைய தினத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். உடல் ரீதியாக கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகள் வரலாம். ஏற்கனவே ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஓய்வு நேரங்களில் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்துலையும் வேலை வேலை அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க. உணவு சம்பந்தமான விஷயங்களில் அதிக கட்டுப்பாடு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் அவசியம். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இதை இன்றைய தினத்தில் தவிர்த்து கொள்வது அதிக நன்மையை உண்டாக்கும். ஏற்கனவே கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான மன உளைச்சல் இன்றைய தினத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைய கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு ஓரளவுக்கு இன்றைய தினம் சாதகமாக அமைய போகுது. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் ஏற்பட்டு மறையும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கு. நிறைய செலவுகள் வந்தாலும் சந்தோஷமும் கூடவே இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்க போகுது. உங்களுடைய குழந்தைகளுடைய திருமணம், திருமண பேச்சுவார்த்தைகள் கை கூடுறது, அதனால உறவுகள் இல்லங்களுக்கு வர்றது போறது, நண்பர்கள் வருகை, இது எல்லாமே செலவோடு கூடிய ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்கு இந்த தினத்தில் ஏற்படுத்தும். நிறைய பேர் மகிழ்ச்சியாக சுற்றுலாக்கள் போவீங்க, ஃபேமிலியாக அவுட்டிங் போவீங்க, சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரியாக உங்களுடைய நேரங்களை மகிழ்ச்சியாக செலவுகள் செய்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படும். இல்லை வெளிநாட்டிலேருந்து திரும்ப அவங்க ஊருக்கே தாய் நாட்டுக்கே திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த தினத்தில் ஏற்பட போகுது. ஏற்றுமதி இறக்குமதி இந்த தொழிலெலாம் நல்ல லாபத்தை இன்றைய தினம் ஈட்டுத்தரும். வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் அவங்களிடத்துல நீங்கள் வந்து ரொம்பவுமே அட்வான்டேஜ் எடுத்து பழகக்கூடாது. என்ன அவங்களுக்கான மதிப்பு கொடுக்கணுமோ அதை கொடுத்து பழகும் பொழுது இன்னும் அதிக நன்மைகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஏற்படும். இன்று மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகம் ஏற்பட வாய்ப்புண்டு. திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு அமைதியான சூழல் நிலவும். புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு சற்று குறைவாகவே இன்றைய தினம் கிடைக்கும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கடகராசி அன்பர்களே, காரியங்கள் அழகாக ஈடேறக்கூடிய நாளாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும். இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களை கூட முயற்சி செய்யும் பொழுது இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். ஒரு விஷயத்தை எடுத்தாலே ஏனோ தெரியல, ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு, இல்லை எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது அதனால அப்படின்னு நினைத்த காரியங்களுக்கு கூட உதவிகளோ இல்லை வேறு விதமான அந்த சூழல் மாற்றத்தினாலேயோ அது அழகாக இன்றைய தினத்தில் நீங்க செய்து முடிக்க போறீங்க. தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துபவர்களுக்கு அற்புதமான லாபத்தை இன்றைய தினம் காண வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இல்லங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடமைகளை கண்ணும் கருத்துமாக செய்து முடிப்பீங்க. குறிப்பாக ரொம்ப நாளாக அம்மா ஒரு விஷயத்த கேட்டிருப்பாங்க, அதை மனசுலேயே வச்சுருந்துருப்பீங்க. இன்றைக்கி அவங்களுக்காக அதை கட்டாயம் செய்யணும் அப்படின்னு அந்த முயற்சிகள்லாம் எடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபங்கள் ஏற்படும். பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னு முயற்சிகளில் இறங்கக்கூடியவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த நாள் அமையப்போகுது. வேலை செய்கிற இடத்துலையும் பதவி உயர்வுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு வசதி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சூழல்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கும். தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக தான் அமையப்போகுது. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் ஏற்பட்டு மறையும். பூசம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான சிம்மராசி அன்பர்களே, அற்புதமான வளர்ச்சி அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகிறது.
தடைப்பட்டு நின்ன காரியங்கள் அழகாக ஈடேறி வருது. ஒரு சேலஞ்சாக இருந்த விஷயத்தை கூட சுலபமாக இன்றைய தினத்தில் செய்து முடிக்கக்கூடிய சூழல்களும் உங்களுடைய மன தைரியமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒத்துழைக்கப் போகுது. அற்புதமான நாளாக இருக்கும். தந்தை வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தையினால் சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களாக இன்றைய தினம் நடைபெறும். அவருடைய ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றம் அடையிறது. இதெல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இன்றைய தினம் இருக்குது. அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் அரசாங்கத்தின் மூலமாக ஆகணும் அப்படின்னா அதெல்லாம் இன்றைய தினத்தில் முடிவடைய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பாஸ் கிட்ட போய் ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கணும், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அவர் மூலமாக அப்படின்னா இன்றைய தினத்தில் அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்கள் நடத்துவீங்க. அவங்களோட பேசி இந்த காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்குது. ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள், சிறிதூர பிரயாணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். ரொம்ப நாளாக கிடைக்க வேண்டிய பதவி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினம் நிறைய பேருக்கு கிடைக்கும். கௌரவ பதவிகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடியது, இதெல்லாமே இன்றைய தினத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக அமையப்போகுது. இன்று மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல உயர்வை காணக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் நம்பிக்கை ஏற்படும். உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல குணங்கள் மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்றைய தினம் சூரியனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினமும் சந்திராஷ்டமம் இருக்கு. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. பணம் பரிவர்த்தனை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் முற்றிலுமாக நம்ம தவிர்த்து கொள்ளலாம். நமக்கு வேணும்னா கூட உதவி கேட்டு வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தான் உதவி செய்கிறதாக இருந்தாலும், பண உதவி செய்கிறதாக இருந்தாலும், ஒரு அதிகார தோரணையோடு உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா சில சங்கடங்களை ஏற்படுத்தும். நீங்கள் அதிகார பதவியிலே இருந்தும் அந்த அதிகார தோரணையோடு பேசுனீங்க அப்படின்னா வேலை எதுவுமே நடைபெறாது. அதனால் உங்களுடைய பேச்சில் ஒரு பணிவு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் மிகவும் அவசியம். தந்தை இடத்துல கொஞ்சம் கவனமாக பழகுங்க. அவங்களுடைய ஆலோசனைகள் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்பது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் கட்டாயம் செய்யணும். மனதில் இனம் புரியாத ஒரு கவலை அவ்வப்போது வந்து போகும். காலையில் வரைக்கும் நல்லா இருந்தது, மத்தியானத்துக்கு மேலே பார்த்தா என்னவோ ஒரு மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் அந்த மூட் ஸ்விங் அப்படின்றது வந்து இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். பிடித்த உணவை விட ஆரோக்கியமான உணவுக்கு இன்றைய தினம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கள் தவிர்க்கலாம் இன்றைய தினத்தில். இன்று உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த பதட்டங்கள் தீரும். சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க. இன்றைய தினம் உங்களுடைய குலதெய்வத்தையும் விநாயகரையும் வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மனதில் இருந்த கவலைகள் தீர்ந்தாலுமே கூட எதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படாது. ஒரு விதமான தள்ளி போடுறது, இல்லை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் அதிகம் இருக்கும். கேட்ட இடத்துலேருந்து கேட்ட உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறது தாமதமாகலாம். இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமாக வராது. எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரியான அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஆரோக்கிய தொந்தரவுகள்னால உங்களுடைய வேலைகள் தடைபடுறது, தாமதமாகிறது இந்த அமைப்பெல்லாம் இருக்குது. இல்லை ட்ராவலில் வந்து ஏதோ ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பிளானே அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இன்றைய தினத்தில் அதிகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் கூடுதல் கவனத்தோடு இன்றைய தினத்தில் இருக்கணும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் நிறைய ஆலோசனைகள் கேட்டுக்கோங்க. நிறைய இடத்துல போய் விசாரிங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிங்க. இன்றைக்கி தொடங்குறது அப்படிங்கிறத தவிர்த்து கொள்ளலாம். அதற்கான முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபடலாம். வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்கள் உறவினர்கள் வழியில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சில ஆதாயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு.
இன்று சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு கவனம் அதிகம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்தவர்கள் சற்று உற்சாகத்தோடு இன்றைய தினத்துல இருப்பீங்க. விசாகம் நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு சற்று குறைவாகவே கிடைக்கும். இன்றைய தினம் மகாலட்சுமியை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான விருச்சிக ராசி அன்பர்களே, அற்புதமாக இருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்துல ஒரு அதிகாரம் உங்க கையில கிடைச்ச மாதிரி அந்த சூழல்கள் இருக்கும். நிறைய பேரை வேலை வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இன்றைய தினத்துல உங்களுக்கு ஏற்படும். தந்தையினால் ஆதாயம், தந்தையின் ஆலோசனைகள் கேட்டு சில விஷயங்கள் நீங்க நடந்து அதன் மூலமாக ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் அற்புதமாக இன்றைய தினத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். அழகாக சிந்தித்து எப்படி செயல்படணும் அப்படின்னு செயல்பட்டு நல்ல வெற்றியையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கு. இல்லங்களில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கலாம். சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளோ இல்லை உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளோ கை கூடி வர்றது, சுப செலவுகள் அதனால் ஏற்படுறது, இதெல்லாம் இன்றைய தினத்தில் வாய்ப்புகள் அதிகம். தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கேட்ட கடன் உதவிகள் இதெல்லாம் கிடைக்கும். பிஸ்னஸ் லோன்லாம் சாங்ஷன் ஆகி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகம் செய்ய போகிறீங்க. வேலை வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக இன்டர்வியூ மட்டும் போகிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு கால் லெட்டர் வருது. அதெல்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் உபாதைகள் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் கரெக்டான அந்த ட்ரீட்மெண்ட் என்னவோ அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் மிகவும் அவசியம். இன்று விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் சற்று அதிகம் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அவ்வப்போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான தனுசு ராசி அன்பர்களே, நல்லவைகள் அதிகம் நடைபெறக்கூடிய நாள் தனுசு ராசி அன்பர்களுக்கு. இன்றைய தினத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் கிடைக்கும். அதனாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா உற்சாகமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஃபேமிலியோட நிறைய நேரத்தை செலவழிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைய தினத்தில் செய்வீங்க. இவ்வளோ நாள் கவலையிலேயே ஒரு பதட்டத்திலேயே போனதெல்லாம் மாறி இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்த விஷயங்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கிறது. அவங்களுடைய படிப்போ இல்லை அவங்க வேலை செய்கிறாங்க இல்லை திருமண வயதில் இருக்காங்க, வயதுக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அதெல்லாம் இன்றைய தினம் நடைபெறத பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷப்படுறது, இதெல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும். கடன் பிரச்சனையினாலேயோ இல்லை உடல் உபாதைகள்னாலேயோ ரொம்ப தொந்தரவுகள் அனுபவித்துக்கூடியவர்களுக்கு அதுலேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கும். கரெக்டான டாக்டர்கிட்ட போவீங்க, இல்லை கரெக்டான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், இல்லை வேறொருத்தருடைய உதவினால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது, இதெல்லாமே இன்றைய தினத்தில் அழகாக அமையப்போகுது. ஆன்மீக ரீதியாக உங்களை அதிகம் ஈடுபடுத்தி கொள்ளுங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் அதிக செய்ய செய்ய உங்களுக்கு இன்னும் கூடுதல் நன்மைகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஏற்படும். இன்று மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தனலாபங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் இன்றைய தினம் உங்களை தேடி வரும். உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய தினம் குருவை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய தினம் இருக்குது. வியாபாரமாகட்டும் இல்லை வீடாகட்டும் உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் அழகாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பிஸ்னஸில் ஒரு உதவி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அந்த உதவிகள் கிடைக்கும். இல்லை ஒரு ஆலோசனை இருந்ததுன்னா நான் இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னா அந்த கரெக்டான நபர்கிட்டேருந்து அந்த ஆலோசனைகள் கிடைக்கிறது, இதெல்லாமே இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். மனதில் நிறைய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ஃப்யூச்சர் பற்றி அதிக யோசிக்கிறது, அதை பற்றி அதிக தேடல்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான நாளாக, ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளம் போடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைய வாய்ப்புகள் உண்டு.
தாய் வழியில் தொழில் எடுத்து நடத்துபவர்களுக்கு நல்ல லாபத்தை காண்றது அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் பார்க்கலாம். பூர்வீகத்திலிருந்து ஏதாவது சொத்துக்கள் வந்து சேரணும் அப்படின்னா அதெல்லாம் அழகாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு கையில் வந்து சேரும். ரொம்ப நாளாக உடல் உபாதைகளில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இன்றைய தினம் உங்களால் நிச்சயம் காண முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பேர் ஒர்க், மெயின்டெனன்ஸ் ஒர்க் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்றைய தினத்தில் நீங்கள் அழகாக பார்த்து வீட்டின் வசதிகளை அதிகரித்து கொள்வீங்க. இந்த வகையெல்லாம் சில செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. சொந்த வீட்டுக்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்புகள், அந்த சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் அதிகமாக ஏற்படும். இன்று உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்போடு இன்றைய தினத்தில் நீங்கள் காணப்பட போகிறீங்க. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கலாம். இன்றைய தினம் முருகனை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான கும்பராசி அன்பர்களே, எதிலும் நிதானம், எதிலும் ஒரு பொறுமை, எது எடுத்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது, இப்படி போயிட்டு இருந்த நாட்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருக்கிறது, உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறது, இதெல்லாம் கும்பராசி அன்பர்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக பண்ணாமல் ஒதுக்கி வச்ச காரியங்கள் எல்லாமே எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு இன்றைய தினத்தில் இருக்குது. மனதளவில் வெறும் திட்டங்களாக இருந்த விஷயங்கள்லாம் செயல்படுத்தி பார்க்கக்கூடிய அமைப்பும் இன்றைய தினத்தில் இருக்குது. வாழ்க்கை துணையின் வழியில் நிறைய பேருக்கு வீடு அமையிறது இதெல்லாம் இன்றைய தினத்தில் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அவர்களால் உங்களுக்கு வசதி கிடைக்கிறது. சில வீட்டில் போனீங்கனாலே வந்து வாழ்க்கை துணை வந்து உங்களை புரிந்து கொண்டு நடக்கிறது, என்ன தேவையோ அந்த தேவையை அறிந்து நடந்துப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான சௌகரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இன்றைய தினத்தில் அற்புதமாக இருக்குது. சுயத்தொழில் வியாபாரமாகட்டும் கூட்டுத்தொழில் வியாபாரமாகட்டும் அதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைய தினம் காண்பீங்க. அதில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த சூழல்களையும் முயற்சிகளையும் இந்த தினம் அதிகம் நீங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக ரீதியான பிரயாணங்கள் ஏற்படும். சிறிதூர கோவில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு, குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் அற்புதமாக இருக்குது. நிறைய தர்ம காரியங்கள்லையும் இந்த தினம் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்வீங்க. அதனால் நிறைய புண்ணியங்களை சேர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பும் நிறைய பேருக்கு ஏற்பட போகுது. இல்லங்களில் இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்கன்னா அவங்க மூலமாக ஆதாயங்கள் அப்படிங்கிறது அதிகம் உண்டாகும். இன்று அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு களைப்போடு இன்றைய தினம் நீங்கள் காணப்பட வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் தைரியம் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்தவர்கள் அதிக உழைப்பை போடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய தினம் பைரவரை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உடல் பலம் அப்படிங்கிறது அதிகம் இருக்கும். மனதில் நிறைய எண்ணங்கள் இருந்தாலும் உடல் வலு குறைவாக இருந்தால் அதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் போயிடலாம். இன்றைக்கி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அழகாக நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிக்க உங்கள் உடல் உங்களுக்கு ஒத்துழைக்க போகுது. ஸ்மார்ட் ஒர்க் அழகாக பண்ணுவீங்க. சுலபமாக ஒரு காரியத்தை முடிப்பது எப்படி அப்படின்னு சிந்தித்து செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. நிறைய புதிய முயற்சிகள், புதிய சிந்தனைகள் இதெல்லாம் வந்து மனதில் அதிகம் தோன்றும். அதிகார பதவிகள் இதெல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஏற்படும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல வளர்ச்சியை இன்றைய தினம் காணக்கூடிய நாளாக நிறைய பேருக்கு இருக்க போகுது. தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான சூழல்களும் உதவிகளும் இன்றைய தினம் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்பு அற்புதமாக இருக்கும். அக்கம் பக்கத்தாரோடு அழகாக பேசி பழகுவீங்க. நிறைய உதவிகள் நீங்களும் செய்வீங்க, உங்களுக்கும் நிறைய உதவிகள் கிடைக்கிறது இதெல்லாமே இருக்குது. இல்லங்களில் சுப நிகழ்ச்சி பேச்சுவார்த்தைகள், அது உங்களுக்காகவோ உங்களுடைய குடும்பத்தாருக்காகவோ இருந்தாலுமே அதெல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாகவே இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களின் மூலமாக இன்றைய தினம் நிறைய பேருக்கு ஆதாயங்கள் ஏற்படும். இன்று பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது அதிக நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் சற்று ஆர்வம் நிறைந்து நீங்கள் காணப்பட போகிறீங்க. ரேவதி நட்சத்திரம் மீனராசியில் பிறந்தவர்கள் நிதானத்தோடு செயல்படும் பொழுது நன்மைகள் அதிகம் உண்டாகும். இன்றைய தினம் பெருமாளை வழிபடும் பொழுது மேலும் நன்மைகள் உண்டாகும்.
இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.